ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாட்டர்டே ஈவினிங் பிளாகுங்க. ஈவினிங் குழந்தைங்க எல்லாருக்கும் பாலெல்லாம் கொடுத்துட்டு நானும் டீ எல்லாம் போட்டு குடிச்சு முடிச்சுட்டு எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னா, பியோரியா போகிறோம். பியோரியாவில் லைட் ஷோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ என்னென்னா, கிறிஸ்மஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி லைட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, அதனால தான் வந்து கிளம்பிட்டுருக்குறோம். இவங்களுக்கு பாலெல்லாம் கொடுத்தாச்சு. தர்ஷுக்குட்டி இவங்க எல்லாரும் சாப்பிட்றத பார்த்துட்டு எனக்கும் வந்துட்டு பால்டா பாலை வேணாம், இந்த மாதிரி இதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸ்ட்ரால வேணும், ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து அவனுக்கும் கொடுத்தாச்சு. எல்லாரும் உட்காந்து பால் குடிச்சிட்ருக்குறாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா இவனும் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிடறான். இப்போலாம் ரொம்ப கோவம் வருது அவனுக்கு. சரி, எனக்கும் வந்து டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுஷ்மியும் செல்வா நான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து டீ போட்டுட்டு எல்லாரும் அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டுருக்குறோம். எல்லாருக்கும் விளையாண்டே போர் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் டிவி பார்த்துட்ருக்குறாங்க. கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் தர்சுக்குட்டி மட்டும் கிடையாது, சமைக்கிறேன்ற பேரில் பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் தூக்கி எடுத்துகிட்டு வந்து விளையாடுறதே வேலை. டீயும் ரெடி ஆகிடுச்சுங்க. குடிச்சு முடிச்சுட்டு நானும் வந்து கிளம்பிட்டோம். என்னென்னா, கொஞ்சம் மழை பெஞ்சனால லைட்டாக, ரொம்ப குளிர் இல்லை, ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மழை பெஞ்சிருக்கனால நாங்களும் வந்து கிளம்பியாச்சுங்க. ஒரு 1 ஹவர் ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு. டைம் வந்து நாங்கள் கிளம்பும்போது 5:30 ஆகிடுச்சு. இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இருட்டுன மாதிரி ஆகிடுங்க. இந்த வின்டர் டைமில் இப்படி தான் ஆகிடும். ஸோ என்னமோ பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 மணிக்கெலாம் நம்ம ஊரில் 12-1 மணி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு 1 ஹவர் ஆகிடும். ஸோ இங்கே வந்தாச்சுங்க. இது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். என் வீட்டுக்காரர் 2-3 டைம் வந்தாச்சு. இந்த லைன் தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. எதுக்காக இந்த லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு $10 பே பண்ணது. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா போயிடலாம். என்ன பண்ணுறாங்க? எப்படி இருக்கு அது? இங்க வந்து நம்ம இங்க வந்துட்டு பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள போகணும். $10 தர்ஷகுட்டி உட்காரு உட்காரு. Hi. அங்க இருந்து ஜம்ப் பண்ணி கீழே வந்து அதுக்கப்புறம் வராங்க. ஜம்ப் பண்றாங்க பாரு. இது என்ன தர்ஷா? பாருங்க எவ்வளவு பெரிய டாக்கு. இது எல்லாம் என்னது? டைனோசர். இதெல்லாம் டைனோசர் போட்டு அடி.
லைட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் கிளம்பும்போது 7:45 கிட்டே இருக்கும். சரி ஓகே, டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் வந்திருக்கோங்க. எங்கன்னா இந்தியன் தட்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ். பிஆர்யா வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் தான் மோஸ்ட்லி வருவோம். இங்கே வந்து ஃபுட்டு நல்லாவே இருக்கும், அதனால வந்து இங்கே தான் வந்துடுவோம். என் பியரியா ரொம்ப ரேராக தான் வருவோம், வரும்போது இந்த ஹோட்டல் வந்துடுவோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மேரேஜ், அதாவது வெட்டிங் ஆனிவர்சரிக்கு பியரியா வந்திருந்தோம். வந்துட்டு இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்ற மாதிரி பிளான் இருந்தது. பட் அந்த ஹோட்டல் வந்து மண்டே லீவ் அப்படிங்கிறனால நாங்கள் வந்துட்டு அங்கே போக முடியல. சரி ஓகே, இந்த டைம் வந்துட்டோம், வந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து உட்காந்து அவங்கவுங்க மெனு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை, ரெண்டு பேருக்கும் வந்து நூடுல்ஸ் வந்து எனக்கு ஒரு கப்பு தனியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை. கடைசியில் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடவே இல்லை. தர்ஷக்குட்டி உடம்பு சரியில்லாமல் சரியாகவே சாப்பிடவே மாட்டேங்கிறான். இப்போ தான் ஓரளவுக்கு ஓகே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனாக கேட்குறான். சரி சிக்கன் கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி சாஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிப் பண்ணி சாப்பிட்றதுக்காக கேட்டுட்டு இருந்தான். பட் அவனும் வந்து அவ்வளோவா சாப்பிடவே இல்லை. பெப்பர் இது சிக்கன் 65 வந்து நல்லா இருந்தது. இங்கே வந்து சிக்கன் 65 சொல்கிறத விட பார்த்திங்க அப்படின்னா பொடிவெப்பிலோ அப்படின்னு சொன்னால் தான் சிக்கன் 65 கொடுப்பாங்க. இல்லைனா பார்த்திங்க அப்படின்னா சாஸ் எல்லாம் போட்டு புரட்டி தான் கொடுப்பாங்க. பட் இங்கே வந்துட்டு சிக்கன் 65 நல்லா இருந்தது. சம்டைம்ஸ் ஃபுட்டு வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் கொஞ்சம் வேரியேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா செஃபா அந்த மாதிரி எப்படின்னு எனக்கு தெரியல. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லுவார் என் வீட்டுக்கார். நான் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பிரியாணி அவ்வளோவா வெளியில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண மாட்டேன், ஃப்ரைட் ரைஸ் போயிடுவேன். ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சால்ட்டி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து சாப்பிடாமல் அப்படியே வச்சாச்சு. ஃபைனலாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து பிளேட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னா சக்ஷி வந்து பிளேட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதை தான் வந்து ஒவ்வொரு பிளேட்டாக காட்டிட்டு இருக்கோம். நானும் வந்துட்டு ஏன் அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து போட்ட உடனே சால்ட்டு நிறைய அந்த என்னென்னா அந்த ஃப்ரைட் ரைஸில், அதனால் சாப்பிடவே முடியல, அப்படியே வச்சாச்சு. நாங்கள் நெக்ஸ்ட்டு அதை சொல்லி இந்த மாதிரி சால்ட்டி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னனால அதை வந்துட்டு எங்களுக்கு வேறு ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து டூக்கோவில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேறு ஃபுட்டு வந்துட்டு அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு வேறு ஃபுட்டு வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப சால்ட்டியாக இருந்தது. ஸோ உடனே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்கங்க. ஸோ டின்னர்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே வீட்டுக்கு வரும்போது டைம் வந்து 9:30 ஆகிடுச்சுங்க. ஸோ எங்களோட சாட்டர்டே இப்படி தான் போச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த டே. இதோட நானும் இந்த வளாகை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.